கதம்ப சாம்பார் பண்ண போகிறோம். கதம்ப சாம்பாருக்கு ஒரு வெங்காயம், ஒரு கேரட், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவரைக்காய் ஒரு நாலு, சவ் சவ் பாதி, பீர்க்கங்காய் பாதி, நூக்கள் பாதி, இதெல்லாம் எடுத்துருக்கோம். இதில் ஒரே ஏதாவது ஒரு காய் கூட போட்டு பண்ணலாம். நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பண்ணுறேன். எல்லா காயும் நல்லா தண்ணியில் கழுவிட்டு பெரிய பெரிய பீஸாக கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கணும். நூக்கள், சவ் சவ், பீர்க்கங்காய் இதெல்லாம் மட்டும் தோல் எடுத்து கட் பண்ணணும். கழுவிட்டு தோல் எடுத்துட்டு கட் பண்ணணும். காய்கறிலாம் இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக நறுக்கி வச்சுருக்கோம். இதில் வந்து வெங்காயம், பொடியை நறுக்கின வெங்காயம், பொடியை நறுக்கின தக்காளி, கருவேப்பிலை, மஞ்சப்பொடி கால் டீஸ்பூன், சாம்பார் பொடி 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அதை 1/2 கப்பு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். புளி பேஸ்ட்டாக இருந்ததுன்னா 1 ஸ்பூன் பேஸ்ட்டு போடும். 1/2 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் விடுறோம். விட்டுட்டு நல்லா கலக்கிட்டு இதை வந்து குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். எல்லாம் தனியாகவும் செப்பரேட்டாகவும் வேக வச்சு வச்சுக்கலாம் குக்கரில் வைக்காமல். சாம்பார் காய் வேக வச்சு வச்சுருக்கோம். அதுக்கு 1/2 கப்பு துவரம் பருப்பு, 1/2 கப்பு தண்ணி விட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை கரண்டியில் மசிச்சுப்போம். மசிஞ்சிட்டு இதை எடுத்து இந்த வேக வச்ச காயில் போட்டுப்போம். போட்டுட்டு இதை நல்லா கலக்கி விடணும். பருப்பு ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப திக்காக இருந்ததுன்னா தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தாலும் உப்பும் போட்டுக்கலாம். தென் இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். சிம்மில் வச்சு கொதிக்கணும். கொதித்த பிறகு தாளிச்சி கொட்டி கருவேப்பிலை போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். சாம்பார் 5 மினிட்ஸில் கொதிக்கின்றது. அதில் இந்த கொத்தமல்லி இறங்கி தூவிடும். இப்போ இதை தாளிச்சி கொட்டணும். சாம்பார் தாளிக்கிறதுக்கு பேன் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 2 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு வெடித்து வரணும். கதம்ப சாம்பார் ரெடி.